மாமா நான் எடுக்கிறேன். சரி எடு. ஹலோ பிரியாக்கா, நான் சீதா பேசுறேன். சீதா, சீதா வா. நீயா? அத்தை, மாமா, சீதா பேசுறா. சீதா, ஹலோ ஹலோ, சீதா சீதா, எங்கம்மா இருக்க? அத்தை, சீதா என்ன வேலை செஞ்சிட்டம்மா? அத்தை கிட்ட சொல்லாம எங்கம்மா போயிட்ட? அத்தை ஏதோ கோபத்துல ஒரு வார்த்தை சொல்லிட்ட, அதுக்காக இப்படிதான் கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போயிடுறதா? சீதா சீதா, நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுமா? என்ன மன்னிச்சிடு. ஐயோ அத்தை, தயவு செஞ்சு அப்படிலாம் பேசாதீங்க அத்தை. நீங்க திட்டினதுக்காகலாம் நான் வீட்டை விட்டு வரல. அவரு காணாம போனதுக்கு நான் தான் காரணம். அதனால அவரை தேடி கண்டுபிடிக்கலான்னு தான் வந்தேன். ஐயோ சீதா, இப்படி சொல்லாம கொள்ளாம போனா நாங்க எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்படுவோன்னு உனக்கு தெரியாதாமா? இத பாரு சீதா, ராம் எங்க இருந்தாலும் சரி, நாங்க அவனை தேடி கண்டுபிடிக்கிறோம். நீ ப்ளீஸ் வீட்டுக்கு வந்துடுமா? வீட்டுக்கு வந்துடு. இல்லாத நாளைக்கு என் குழந்த என் அப்பா காணாம போனதுக்கு நீதான் காரணம்னு சொன்னா நான் என்ன பதில் சொல்றது? என் மனசாட்சி அதுக்கு இடம் கொடுக்கல. அவர் கிடைக்கிற வரைக்கும் நான் வீட்டுக்கு வரமாட்டேன். என்னது? என்னம்மா என்னம்மா பேசுற? அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. ஏற்கனவே ராம் எங்க இருக்கான்னு தெரியாம நாங்க எல்லாம் மனசு உடைஞ்சிருக்கோம். இந்த சமயத்துல நீ இப்படி செஞ்ச நாங்க எல்லாரும் என்னமா செய்வோம்? என்ன பாட்டி? அத்தை அத்தை, அழாதீங்க அழாதீங்க அத்தை. அத்தை, உங்ககிட்ட சொல்லாம நான் வந்தது ஏன் தப்புதான்? நான் சொல்லியிருந்தா கண்டிப்பா நீங்க என்ன வெளியில விட்டுருக்க மாட்டீங்க. அதனாலதான் அத்த நான் இப்படி செஞ்சேன். தயவு செஞ்சு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க அத்த. ஐயோ சீதா சீதா, இங்க பாருமா, நீ இப்ப நிற மாச கர்ப்பிணிமா. இந்த மாதிரி சமயத்துல நீ வீடு விட்டு வெளியில போயிருக்க